நாட்டின் வியாபாரம் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் அத மீ ரட்டே தீன மீ தத்விட்ட வக கியண்ட உன கவுது ஆப்பு கமாம வியவஸ்தாவ வினாஸ் கரலா தானமினி சோதனை மத முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையில் இந்த மாநாடு இடம்பெற்றது. மத்திய வங்கியின் கொள்ளையின் மூலம் நாடே நாசமாகியுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார். கடந்த 5 வருடங்களில் நாடு பின்னோக்கி சென்றுள்ளதாக தெரிவித்த அவர், அபிவிருத்தி பாதியிலேயே நின்றுவிட்டதாகவும், மத்திய வகுப்பினரை நாசம் செய்த அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர இடமளிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். வீழ்ச்சியடைந்துள்ள வியாபாரங்கள் மீண்டும் நசுக்கப்படுவதை காட்டிலும் அவற்றை மீள கட்டியெழுப்புவதற்கே நாங்கள் அவதானம் செலுத்தியுள்ளோம். உங்களுக்கு நாடு தொடர்பில் புரிதல் உள்ளது. மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. நாட்டை மீட்டெடுத்த தலைவர்தான் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். அதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கத்தினால் பல்வேறு சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையிலான மோதல் மற்றும் பழிவாங்குவதற்கான சூழ்ச்சிகளின் ஊடாக நாட்டிற்கு எந்த நன்மையையும் ஏற்படுத்திவிட முடியாது. இவர்கள் இருவரின் மோதல் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி 2 பிளவுபட்டுள்ளது. அந்த பிரச்சனைகள் தற்போது கிராமங்களுக்கு வந்துவிட்டன. இந்த நிலை மாற வேண்டும். ஒரு நிலையான கொள்கையை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.